Hello friends, welcome to my channel Dance Easy Cook Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான புளிக்குழம்புங்க, பூண்டு புளிக்குழம்பு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய புளிக்குழம்பு ரெசிபிஸ் அண்ட் வத்தக்குழம்புலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூடான ரைஸில் வச்சு பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த பூண்டு குழம்பு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. இன்றைக்கி நைட்டு வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டே லன்ச்சுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த பூண்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஹீட் பண்ணி சாப்பிடணும். இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி 15 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாங்க. லாங் ட்ராவல் போகும்போது நம்ம புளியோதரை மிக்ஸ் அண்ட் தக்காளி தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களா, அதுபோல் இந்த பூண்டு புளி குழம்பையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. இதில் நிறைய நம்ம ஆயில் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கூட இது வீணாகாது. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்லாம் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். ஒன்ஸ் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சூடான ரைஸில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் அப்படின்னா ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பூண்டு புளி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. நார்மல் சைஸ் பூண்டு 200 கிராம் எடுத்துக்கலாம். தோலை நல்லா உரிச்சிட்டு 2 or 3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15-20 நம்பர் எடுத்துக்கலாங்க, அதையும் தோல் உரித்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நான் புளி கரைசல் வந்து நல்லா தண்ணியை கரைசி வச்சுருக்கேன், அதை அந்த பவுலில் ஊற்றிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணும் போது குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்குங்க, நம்ம கோகோனட் பேஸ்ட் கோகோனட் மில்க் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோங்க, கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த புளிக்குழம்பு நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் அண்ட் அரோமா சூப்பராக இருக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு இந்த ஆயிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க, அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே நல்லா வதங்கணுங்க, இதிலே பாதி வந்து வெந்துடணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்த ஆயிலை வதக்க போகிறோம். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த ஆயிலை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 பழமான தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு நம்ம இந்த ஆயிலே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்புக்கு வந்து டேஸ்ட் அண்ட் கலரிங் கிடைக்கும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம குழம்பு கரைசலில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு கூடுதலாக குறைச்சலாக வேணுமோ அதுக்கு தகுந்தப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம குழம்பு கரைசலில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்தப்பெல்லாம் நீங்கள் மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் தலை மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும் போது அதோடய டேஸ்ட் அண்ட் கலரிங் வந்து சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். பூண்டு நல்லா வெந்திருக்குங்க, ஆயில் பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு கரைசல் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண குழம்பு கரைசலை ஊற்றிடலாங்க. இப்போது ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருந்தாங்க. குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு திக்னஸாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்பு நம்ம கொதிக்க விட்டுருந்தாங்க. குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்திருக்குன்னு. பூண்டு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்கில் அது வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காகிடுச்சிங்க, ஆயில் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதான், பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு சர்விங் போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யம்மி அண்ட் டெலிஷியஸான பூண்டு குழம்பு ரெடி. ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் சைடிஷாக பாயில்டு எக் அப்படின்னா ஆம்லேட், அப்பளம், வடம் எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா சூடான ரைஸில் தேவையான அளவுக்கு இந்த குழம்பை நீங்கள் போட்டு அந்த பூண்டோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்லாம் இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டெல் கிரேனர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது ஹீட் பண்ணி சூடான ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.